அன்பிற்கினிய ஆசிரியர் தொலைமுறை பிஜிடிஆர்பி பிரிவு மூன்றுல தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தோட ஒன்பதாவது இயலாகிய குற்றியலுகர புணரியலின் இரண்டாவது பகுதியை பார்க்கவிருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்பியில் 4 மற்றும் 5 உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காணொலிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கேன். அத்துடன் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தேவையான 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடங்களையும் காட்சிப்படுத்த தொடங்கியிருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தின் 9ஆவது இயலாகிய குற்றியலுகர புணரியலின் 2ஆவது பகுதி. திசைப்பெயர் புணர்ச்சி சொல்லிட்டு இருந்தவங்க அடுத்து சொல்றாங்க, கோண திசைகளை உணர்த்துதல். திருப்பு வேறு கிளப்பின் ஒற்றும் இறுதியும் கெடுதல் வேண்டும் என்மனார் புலவர். ஒற்றுமை திரிந்து நகாரமாகும் தெற்கோடு புணரும் காளையான. திசைகள் புணர்ச்சியை பத்தி பார்த்துட்டு இருக்கப்ப இரண்டு திசைகள் சேரும் போது கோண திசையை சொல்லும் இடத்து நேரா சொல்லாம அந்த கோண திசையை சொல்லுவாங்க இல்லையா, தென்கிழக்கு வடமேற்கு. அது போல இடையில் நின்ற ஒற்றும் இறுதி குற்றுகரமும் கெடுதல் வேண்டும். அங்க குற்றிய லுகரமும் கெடும், அதன் பக்கத்துல இருக்க ஒற்றும் கெட்டு போகும். தெற்கோடு புணரும் இடத்து ரகர ஒற்று தெரியாது நகாரமாகும். திருப்பு வேறு கிளப்பின் என்று சொன்னால் வேறு வகையான திருப்புகளை, அதாவது கோண திசைகளை சுற்றுவதை. ஒற்றும் என்பது இடை நின்ற ஒற்றும், இறுதியும்னா இறுதியில் உள்ள குற்றுகரமும். பாருங்க, வடக்கு கூட்டல் கிழக்கு, அதுல குற்றிய லுகரம் மட்டும் கெட்டு போகல, அதற்கு பக்கத்துல இருக்க ஒற்றும் கெட்டு போச்சு. அப்ப இக்கும் போயிடுச்சு கூவும் போயிடுச்சு, இப்ப வடகிழக்கு என்றாயிற்று. அதே மாதிரி தெற்கு கூட்டல் மேற்குல உற்றிய லுகரம் கெட்டிருக்கு, ரகரம் நகரமாக மாறிடுச்சு, தென் மேற்கு என்றாகிவிட்டது. இப்ப கோண திசைகளை உணர்த்துறப்ப இந்த புணர்ச்சி இரு வகையில நிகழுது, குற்றிய லுகரம் கெடுது ஒற்றும் கெடுது. அதே நேரத்தில் தெற்கு திசை வர்றப்போ குற்றியலுகரம் கெடுது ரகரம் நகரமாக மாறி ஒழிக்குது. அடுத்து ஒன்று முதலாக ஈற்று என்னும் பெயர் 13 1 முதல் 8 அப்படிங்கிறான். குற்றுகர ஈற்று என்னும் பெயர் புணர்ச்சி 10 1 முதல் 8 வரை. ஒன்று முதலாக எட்டன் இறுதி எல்லா என்னும் 10 முன்வரின் குற்றியலுகரம் மெய்யோடு கெடுமே முற்றையின் வருவும் இரண்டெல்லாம் கடையே அப்படிங்கிறான். ஒன்று முதலாக 8 வரை இல்ல ஈராக உள்ள அனைத்து எண்ணு பெயர்களும், 1 லிருந்து 8 வரைக்கும் இருக்க எல்லா எண்ணு பெயர்களும், நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துட்டோம், 1 லிருந்து 100 வரை இருக்க எல்லா எண்ணு பெயர்களுமே குற்ற எழுகிறதுல தான் முடியுது அப்படின்னு இங்க சொல்றாங்க. எண்ணு பெயர்கள்ல தனியாக ஒரு விதி சொல்றாங்க, 1 லிருந்து 8 வரை உள்ள எண்ணு பெயர்கள் வருமொழியாக 10 வரும்போது, இதெல்லாம் நிலைமொழியில நிக்கிறப்போ 1 லிருந்து 8 வரை உள்ள குற்றியலுகர சொற்கள் குற்றியலுகர எண்ணும் பெயர்கள் நிலைமொழியாக இருக்கும் போது வருமொழியில் 10 என்னும் சொல்வரேன் அது எவ்வாறு புணரும் அப்படிங்கிறப்ப அச்சொல்லில் குற்றியலுகரம் மெய்யோடு கெடும். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் குற்றியலுகரம் திசைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதே கிட்டத்தட்ட அதே போன்ற புணர்ச்சியை தான் இங்கேயும் சொல்றாங்க. குற்றியலுகரம் மெய்யோடு கெடும் இன்சாரி அவ்விடத்தே வந்து நிறைவு செய்யும். அங்க திசைகள்ல இது ரெண்டு கெட்டு போகும் என்று சொன்னா இங்க ரெண்டும் கெட்டு அங்க இன்சாரியை வரும் அப்படிங்கிறான். இது 2 எண் அல்லாவிடத்ததாகும். 2 என்ற எண் அல்லாவிடத்ததாகும். 2 அப்படிங்கிற எண்ணுக்கு இது என்ன ஆகும், மாறி வரும் அப்படிங்கிறாங்க. 2 டன் அப்படின்னு சொல்லியா 10 கூட்டல் 3 பாருங்க, 10 அப்படிங்கிறதுல தூ போயிருச்சு, இத்த என்ன ஆயிடுச்சு இன்னோட சேர்ந்துருச்சு, அப்ப 10 3 என்றாயிற்று. அடுத்து 14 என்றாயிற்று. அங்க குற்றியலுகரமும் கெட்டு போச்சு மெய்யும் கெட்டு போயிடுச்சு, அதற்கு பதிலாக இன்சாரியை வரும். அதே 2 வரப்போ அங்க என்ன ஆயிடுச்சு 20 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது வேறு வகையான புணர்ச்சியாக மாறும். 2 என்ற எண் அல்லாவிடத்ததாகும் அப்படிங்கிறாங்க. 10 முன் 2 நம்ம சொன்ன மாதிரி, இப்ப 10க்கு முன்னால 2 வந்தா அதற்கான விதியை இங்க சொன்னாங்க. 10 ஒற்று கெட நகாரம் இரட்டல் ஒத்தென்ப 2 வரு காலை. 2 என்ற எண் வருமொழியாக புணரும் போது, 2 என்ற எண் நிலைமொழியா இருந்து வருமொழியில 10 இல்லைங்க தவறுதலா சொல்லியிருக்கேன், 2 என்ற எண் வருமொழியாக புணரும் போது. ஆமா, 10 நிலைமொழியா இருக்கு 2 வருமொழியா வருது. நம்ம எல்லாத்துலயுமே நிலைமொழியை பார்த்து வருமொழி தான் பார்த்தோம், இதுல மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அந்த சிறு குழப்பம் ஏற்பட்டுச்சு, தவறுக்கு மன்னிக்கவும். 2 என்ற எண் வருமொழியாக புணரும் போது 10 என்பதன் குற்றியலுகர ஈற்றுடன் மேல் நின்ற தகர ஒற்றும் கெட நகர ஒற்று ஒற்று தோன்றி இரட்டித்து நிற்றல் பொருத்தம் என்பார். 10 கூட்டல் 2 அப்படிங்கிறதுல குற்றியலுகரமும் கெட்டு போச்சு இத்தும் கெட்டு போயிடுச்சு, தகர ஒற்று கெட்ட அங்க என்ன ஆயிடுச்சு நகர ஒற்று தோன்றியது இன் தோன்றிடுச்சு. இப்ப இன்னும் கூட்டல் ஈ சேரப்ப நீ ஆயிடுச்சு, அப்ப 12 என்றாகிவிட்டது. அந்த ஒற்று ரெட்டித்து வேற
போட்டு இறக்கிட்டிருக்கிறப்போ ப கூட்டல் இன் கூட்டல் இன்னாகும். இப்போ கடைசியில் இருக்க நீயும் ஈயும் சேரப்ப நீ ஆகுது. அப்போ பன்னிரெண்டு ஆயிடுச்சு. எங்க பத்து என்னும் சொல் நிலைமொழியாக இருந்து இரண்டு என்பது வருமொழியாக புணரும் போது இப்போ பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு என்றாகணும். பத்தின் முன் ஆயிரம், ஆயிரம் வரின் ஆயியல் தெரியாது அப்படிங்கிறாங்க. முற்கூறிய பத்து என்னும் எண்ணு பெயர் முன் ஒன்று முதலாகிய எண்ணு பெயர்களை அல்லாமல் ஆயிரம் என்ற சொல்வரின் மேற்கூறிய அங்கு ஈறு கேட்டு இன்பெற்ற இயல்பில் தெரியாது அப்படிங்கிறாங்க. பத்து கூட்டல் ஆயிரம் நம்ம ஏற்கனவே சொன்ன விதிதான். பத்துல இருக்க குற்ற எழுக்கிறோம் கெட்டு போச்சு, மெய்யும் என்ன ஆயிருச்சு கெட்டு போச்சு. இப்ப மீதம் இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, இன் சாரியை பெற்று பதினாயிரம் என்று ஆயிற்று அப்படிங்கிறாங்க. பத்துக்கு முன்னால ஆயிரம் வரும்பொழுதும் இதே வகையான புணர்ச்சி. பத்தின் முன் நிறுத்தல் முகத்தில் அளவை பெயர்கள். நிறையும் அளவும் வருவும் காலையும் குறையாதாகும் இன் சாரியை. மேலே கூறிய பத்து என்பதன் முன் நிறுத்தல் அளவை பெயரும் முகத்தல் அளவை பெயரும் வரும்போது இன் சாரியை குறைவின்றி வரும். பத்து கூட்டல் களஞ்சு அப்படின்னா பத்து கூட்டல் இன் கூட்டல் களஞ்சு பதின் களஞ்சு. பத்து கூட்டல் இன் கூட்டல் களம் பதின் களம் என்று பத்து என்ற சொல்லுக்கு முன்னால் நிறுத்தல் அளவையும் முகத்தல் அளவை என்ன பெயர்கள் வர்றப்போ அங்க இன் சாரியை வரும் அப்படிங்கிறாங்க. ஒன்று முதல் ஒன்பது வரை நிற்க பத்து வந்து புணர்து. ஒன்று முதல் ஒன்பான் இறுதி முன்னர் நின்ற பத்தன் உற்றுக்கிட ஆயுதம் வந்து இடைநிலையிலும் இயற்கை தென்ப கூறிய இயற்கை குற்றியலுகரம் ஆறன் இறுதி அல்வழியான அப்படிங்கிறாங்க. ஒன்று முதல் ஒன்பது இயராக சொல்லப்படும் எண்ணு பெயர்களின் இறுதி முன்னர் வருமொழியாய் வந்து நின்ற பத்து என்பதன் இடை நின்ற தகரம் கெற்றோட அவ்விடத்தே ஆயுதம் வந்து நிலைபெறும். இது இயற்கையுடையதென்பர் அவற்றுள் ஆறு தவிர்த்தல் அன்றி ஆறை தவிர முற்கூறியவாறு நிலைமொழியிற்று குற்றியலுகரம் மெய்யோடும் கெடும் அப்படிங்கிறார். இரு பக்து என்று ஆகும், முப்பக்து என்றாகும் ஆயுதம் வர. இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம், நிலைமொழியிற்று குற்றியலுகரம் மெய்யோடு கெட்டு போகிறப்ப என்ன சொல்றாங்க, இருபது முப்பது என்று வழங்குகின்றிருக்கோம். ஒன்று இரண்டு மூன் பத்து முதலீர் எண்ணின் ஒற்றுகரம் ஆகும் உகரம் வருதன் ஆவையினான. முதல் இரண்டு அப்படிங்கிறது ஒன்றும் இரண்டும் என்கிறது ஒற்று நகர ஒற்றாய் மாறும். அவ்விடத்து உகரம் வருதல் வேண்டும். ஒன்று அப்படிங்கிறது ஒரு என்று ஆகுது. ரகர ஒற்று என்ன ஆயிடும், மாறும் அப்படிங்கிறாங்க. உகரம் கெட்டு போயிடும், அங்க என்ன ஆயிடும், ஒன்றில் இருக்கிறது ஒன் என்றாகி ஓர் என்றாகி ஒரு என்றாகும். நிலைமொழி ஈற்று குற்றுகரம் கெடுதல் பொது விதி. பொதுவா அந்த விதி தான் கெட்டு போகும். நிலைமொழியில இருக்க ஈற்றுகரம் கெட்டு போதுங்கிறது விதி. அப்ப அங்க ஈற்றுகரம் கெட்டு போச்சுன்னா ஒன் மட்டும்தான் நிற்கும். இப்ப இந்த நகரம் என்ன ஆயிடும், நகர ஒற்றாய் மாறுறப்போ ஓர் என்றாயிடும். அதோட உகரம் சேர்ந்து என்ன ஆயிடும், ஒரு என்றாகிற்று. ஒரு பத்து அப்படின்னு ஒரு பான் அப்படின்னு சொல்லி சொல்ற விதி. இரண்டு என்பதற்கு மேலும் ஒரு முடிவு. இடைநிலை ரகரம் இரண்டன் எண்ணிற்கு நடைமறுங்கிற்றே பொருள் வகையிலான அப்படிங்கிறார். இரண்டு என்னும் எண்ணில் டூ கெட்டது. இரண்டு என்பதில் இன் ரூ என மாறுதல் முற்சூத்திர விதி. ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். ரா என்ற உயிர்மை கெடுதலை இச்சூத்திரம் கூறுகிறது. ராவும் எப்படி கெட்டு போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இரண்டு என்னும் எண்ணிற்கு இடையில் உள்ள ரகரம் பொருள் தருவதற்காக பொருந்தி நடக்கும் இடமில்லை. ஏனெனில் நகர ஒற்று ரூ என மாறிய பொருள் தரும் மாதிரி இது தேவைப்படுவதில்லை. எனவே இரண்டு என்பது இரு என்று ஆகிவிட்டது. அங்க ரகரம் தேவையில்லை. பொருள் வயினான பொருள் தரும் இடத்து நடைமருங்கு இன்று என்பது பொருந்தி நடக்கும் இடமில்லை. அதனால இரண்டு அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, டூ கெட்டது. நகரம் ரகரமா மாறிடுச்சு. அதுல இருக்க ரகமும் பொருள் தருவதில் இல்லாதனால அதையும் இன்னைக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, உகரம் ஏறி இரு என்று ஆகிவிட்டது. மூன்று ஆறு முன் பத்து மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகும். மூன்று ஆறு ஆகிய எண்கள் நெடிலாகிய முதல் குறுகும். மூன்று ஆறு முதல் குறுகி மூன்று அறு என்றாகும். அறுபது ஆறு அப்படின்னு சொல்றது அறுபது என்றாகும் இல்லையா. மூன்று என்பதற்கு மேலும் ஒரு முடிவு. மூன்று ஒன்றை பகாரமாகும். மூன்றில் உள்ள நகர ஒற்று பகாரமாகும் முப்பது அறுபது என்றாகிவிடும். அங்க மூ சொல்லல, மூன்று கூட்டல் ஒன்று முப்பத்தொன்று தான் குறுகிதான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்லியாச்சு, மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகும். மூன்றும் ஆறும் நிலைமுறையில் வரப்ப அங்க நெடுமுதல் குறுகிறோம் அப்படின்றாங்க. இப்ப மூன்று வரப்ப அங்க பகாரமாகும் அப்படிங்கிறாங்க. முப்பது அறுபது என்றாகும். நான்காம் ஒற்றே ரகரமாகும். நான்காம் ஒற்று வந்துச்சுன்னா அங்க ரகாரம் ஆயிடும். நான்கு என்னும் இல்ல நகர ஒற்று ரகாரமாக மாறும். நாற்பது இப்போ நான் அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முப்பது அறுபது நாற்பது அப்படின்னு தான் இந்த விதியின் அடிப்படையில தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஐந்து முன் பத்து ஐந்தன் ஒற்றே மகாரமாகும். ஐந்து என்னும் என்னுள்ள நகர ஒற்று மகாரமாகும். ஐம்பது அப்படின்னு ஆயிடுச்சு.
ஐந்து போய் என்ன ஆயிடுச்சு, நகரம் மகரம் ஆயிடுச்சு. ஐம்பது, ஐந்து கூட்டல் பத்து, ஐம்பது அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம ஐம்பதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி எட்டு முன் பத்து, எட்ட நூற்றே நகாரம் ஆகும். டகரம் வந்து என்ன ஆயிடும், நகரம் ஆயிடுங்கிறாங்க. எட்டு என்ன டகார ஒற்று நகார ஒற்றாய் மாறிடும். எட்டு கூட்டல் பத்து என் பகுது என்றாகுது. இன்னைக்கு அதை எண்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன் பக்து முன் பக்து தொண்ணூறு ஆதல். ஒன்பான் உகரம் இசை தகரம் ஒற்றும் முந்தை ஒற்றே நகாரம் இரட்டும். பக்தன் கிளவி ஆயுத பகரம் கெட நிற்றல் வேண்டும். ஊகார கிளவி ஒற்றிய தகரம் நகாரம் ஆகும். படிக்கிறதுக்கு நூற்பா சிரமமா இருக்கலாம், விளக்கம் பார்க்கறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒன்பான் உகரம் இசை தகரம் ஒற்றும் ஒன் பக்து கூட்டல் பத்து அப்படிங்கப்போ தொண்ணூறு என மாறியதாக இந்நூற்பாவில் வழிவகுக்கப்படுகிறது. எப்படி சொல்றாங்கன்னா, ஒன்பது கூட்டல் பத்து தொண்ணூறுன்னு சொல்றாங்க. ஒன்பக்து என்னும் நிலைமொழியின் உகரத்துடன் தகார ஒற்று சேரும். முன் சொன்ன உகரத்தின் முன்னிருந்த நகர ஒற்று நகாரம் ஒற்றாய் மாறி இரட்டும். பக்து என்னும் சொல்லின் வருமொழி பக்துவில் உள்ள ஆயுதமும் பகரமும் கெட ஊ வந்து இறுதியில் சேரும். இறுதியில் நின்ற தூவில் உள்ள ஒற்றாய் உள்ள தகரம் நகாரமாக மாறும். தொண்ணூறு ஆயிற்று. தொண்டு கூட்டல் பத்து தொன்பது என்று சொல்லியிருக்கோம். தொண்டு கூட்டல் நூறு தொண்ணூறு. தொண்டு கூட்டல் ஆயிரம் தொள்ளாயிரம் என்பவே பழைய வடிவங்கள் என்பர் பாவனர். அப்படிதான் பழைய காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை எல்லாத்தையும் மாத்தி சொல்றோம். தொண்டு கூட்டல் பத்து அப்படிங்கிறத தொன்பது அப்படின்னு நம்ம யாரும் சொல்றது இல்லை, தொண்ணூறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தொள்ளாயிரத்தை தான் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தொண்ணூறுன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை தொண்டு கூட்டல் ஆயிரம்னா ஒன்பது ஆயிரம்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது பழைய விதி. இந்த நூற்பா சிரமமா இருக்கவே தெரியுது. ஒரு ஒன்பது கூட்டல் பக்தி எப்படி தொண்ணூறு ஆயிடுச்சுங்கிறத இந்த நூற்பா இவ்வளவு விரிவா விளக்குது. ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்ணு பெயரும் முகத்தல் அளவை நிறுத்தல் அளவை பெயர்கள் வந்து கொண்டது. அலந்தரி கிளவியும் நிறைவின் கிளவியும். அலந்தரி கிளவிங்கிறத முகத்தல் அளவை, நிறையின் கிளவிங்கிறது நிறுத்தல் அளவை. கிளந்த இயல தோன்றும் காலை இயற்கையை சொன்ன மாதிரியே வருங்கிறாங்க. ஒன்று முதல் ஒன்பது வரையிலே எண்ணு பெயர்கள் முன்னர் முகத்தல் அளவை பெயரும் நிறுத்தல் அளவை பெயரும் வருமொழியாக தோன்றும் இடத்து முன்பு எண்ணு பெயர்களுக்கு எடுத்து சொல்லிய இயல்பினவாய் புணரும். அதே விதி இங்கேயும் புணரும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆறு என்னும் எண் தவிர்த்த ஏனைய எண்ணு பெயர்களின் குற்றியலுகர ஈறு மெய்யோடு கெடும். முதலீர் எண்களின் ஒற்றுக்கள் ரகரமாய் தெரியும். இரண்டு எண்ணும் எற்றின் ரகர உயிர்மை கெடும். மூன்று மாறும் முதல் குறுகும். மூன்றன் ஒற்று பகரமாகும். நான்கன் ஒற்று ரகரமாகும். ஐந்தன் ஒற்று மகரமாகும். எட்டன் ஒற்று நகரமாகும். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். அதனால இங்க மீண்டும் இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு வரப்ப நமக்கு எளிதாக புரியுது. ஆறுங்கிற தவிர என்ன தவிர மீதம் இருக்க எல்லாத்தையும் குற்றி எழுக்கிற ஈறு மெய்யோடு கெட்டு போகும். அதுதான் முதல்ல பார்த்தது. அடுத்து முதலீர் எண்களின் ஒற்றுக்கள் ரகரமாக தெரியும். அதுக்கு ஒற்று ரகரமா மாறிடும் முதல்ல இருக்கிறது. அடுத்து இரண்டு எண்ணம் எண்ணில் இருக்க ரகர உயிர்மை கெட்டு போகும். அப்ப இரு நாகம் பார்த்தோம். மூன்று மாறு முதல் குறுகும். மூன்று மாறு முப்பது அறுபது என்று குறுகும். மூன்று நொற்று பகரமாகும் முப்பது என்றாகும். நான்கு நொற்று ரகரமாகும் நாற்பது என்றாகும். ஐந்து நொற்று மகரமாகும் ஐம்பது என்றாகும். எட்டு நொற்று நகரமாகும் எண்பது என்றாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த விதிப்படி அதோட வல்லினம் சேரப்போ ஒரு களம் என் களஞ்சு என்று ஆகிவிட முடியாது. இதுக்கு முன்னாடி சொன்ன நூற்பாக்கெல்லாம் தொடர்ச்சி இருந்தாதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். மூன்றுடன் அளவை பெயர்கள். மூன்றன் ஒற்றே வந்த தொக்கும். மூன்று என்னும் எண்ணின் கண் என்ற மூன்று என்னும் எண்ணின் கண் என்ற நகர ஒற்று. அதுல இருக்க நகரம் இருக்கு இல்லைங்களா. வருமொழி முதலில் வரும் அளவு பெயர்களில் வல்லற்றுகளை ஒத்து தெரியும். மூன்று கூட்டல் காலமுகரம் கெட்டு போயிடும் சொல்லிட்டோம். இப்ப நகர ஒற்று என்ன ஆயிடும், வருமொழி வரும் அளவைப்பையும் வல்லொற்றுகளை ஒத்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். இங்க நகரம் என்ன ஆயிடுச்சு கெட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகும். அந்த விதிப்படி முன்று என்றாயி உகரம் கெட்டு போய் நகரம் இக்கா மாறி வல்லெழுத்து வரதுனால முக்களம் என்றாயிற்று. மூன்று கூட்டல் பானை. அதே விதிப்படி முப்பானை என்றாயிற்று. அடுத்து ஐந்துடன் அளவை பெயர்கள். ஐந்து என்னும் எண்ணின் என்ற நகர ஒற்று வருமொழி முதலில் வரும் வல்லெழுத்துக்கு ஏற்ப மெல்லெழுத்தாய் மாறும். ஐந்து கூட்டல் களம் அப்படிங்கப்போ நம்ம சொன்ன மாதிரி குற்ற எழுகரம் கெட்டு போச்சு. நகர ஒற்று வருமொழிக்கு ஏற்ப தன்னை என்ன பண்ணிக்கிச்சு மாத்திக்கிச்சு, மெல்லெழுத்தாக மாத்திக்கிச்சு. ஐ கூட்ட ஐந்து கூட்டல் களம் ஐங்கலம் என்றாயிற்று. அது சொல்லாங்க பாருங்களேன். மூன்றும் ஐந்தும் கூறியவாறு புணர்தல் காசாத்தாப்பா வந்த விடத்து. காசாத்தாப்பா முதன்மொழி வருவும் காலை
மூன்றன் ஒற்று வருமொழி முதல் போல் ஒப்பதும் ஐந்தன் ஒற்று மெல்லெழுத்து ஆவதும் அளவு பெயர் நிறை பெயர்களில் காசா தாப்ப முதன்மொழிகள் வந்த விடத்தாகும். வருவும் காலங்கிறது வருமிடத்து, அதே தான் சொல்றாங்க. மூன்றன் ஒற்றும் ஐந்தன் ஒற்றும் என்னாகும், மெல்லெழுத்து ஆகும், அளவை அளவை பெயர் வரப்போ நிலை அளவை பெயர்கள் நிலை பெயர்களும் வரப்போ காசா தாப்ப வரப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். எட்டு எண்ணின் முன் அளவைகளை குறிக்கும் நாம அகர முதன்மொழிகள் வந்துச்சுன்னா நாமாவா என்னும் மூன்றோடு சிவனை அகரம் வரை எட்டன் முன் இயல்பே இயல்பாகிறோம் அப்படிங்கிறாங்க. நாமா என்னும் மூன்றோடு பொருந்தி அகரமாகிய உயிர் முதன்மொழி அளவை பெயர்களாக வருமொழியாக வரேன் எட்டு நின்ற நிலைமொழியின் முன் இயல்பாக முடியும் என் நாளி என் மண்டை என்று இயல்பாகவே ஆகிவிடும். எங்க நகரமும் மகரமும் மகரமும் வரும் பொழுது. அடுத்து ஐந்து மூன்று என்பவற்றின் முன் நாமா முதன்மொழி அளவை பெயர்கள் வந்துச்சுன்னா ஐந்து மூன்றும் நாம வருகாலை வந்தது ஒக்கும் ஒற்றியல் நிலையே. ஐந்து மூன்றும் ஆகிய எண்கள் நாம முதன்மொழிகள் வருங்காலத்து தம்மிடம் உள்ள ஒற்று நடக்கும் நிலையை கூறின் வந்த ஒற்றோடு ஒத்த ஒற்றாக முடியும். அந்த ஒற்றோட ஒற்றையே பெற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. ஒற்று இயலும் நிலை வந்தது ஒக்கும் என கூட்டுக. முன்னாளி மூன்று கூட்டல் நாளி முன்னாளி என்றாகும். நாம வருமொழியில வரப்போ அது அளவை பெயராய் இருந்துச்சுன்னா அடுத்து ஐந்து கூட்டல் மண்டை ஐ மண்டை என்றாகும். என்ன மெல்லினம் வந்திருக்கோ அதோடைய ஒற்றையே என்ன பண்ணிக்க தானும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து மூன்றன் முன் வகர முதன்மொழி அளவை பெயர். மூன்றன் ஒற்றே வகர வருவழி தோன்றிய வகரத்து உருவாகுமே. மூன்று என்னும் எண்ணின் நகர ஒற்று வகர முதன்மொழி வருமிடத்தே வந்த வகர துருவாய் மாறும் அப்படிங்கிறாங்க. அதோட உருவத்தை ஏத்துக்கும் அப்படிங்கிறாங்க. வகரம் வரப்போ மூன்று கூட்டல் வட்டி மூவட்டி என்றாகிவிடும். இது அளவை பெயர். இப்படி வர்றப்போ வர வகரமொழி வரும் இடத்து வந்த வகர தேடை உருவையே ஏற்றுக்கொள்ளும். அந்த ஒற்றையே இதுவும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அடுத்து நான்கன் முன் வகர முதன்மொழி அளவை பெயர். நான்கன் ஒற்றே லகாரமாகும். அவ்வாறு வரும் இடத்து நான்காம் ஏனென்கண் என்ற நகர ஒற்று ஒற்றாய் தெரியும். நாள் வட்டி நகர நகர ஒற்று என்னாயிடும் லகர ஒற்றாக மாறி நாள் வட்டி என்றாயிற்று. அதே மாதிரி ஐந்தன் முன் வகர முதன்மொழி அளவை பெயர். ஐந்தன் ஒற்றே முந்தையது கெடுமே. ஐந்து என்னும் எண்ணின்கண்கின்ற நகர ஒற்று வகரம் வந்தால் முன் உள்ளது வகர வடிவமாய் மாறிக்கெடும். ஐ வட்டி ஐ வட்டி ஐ வட்டி என்றாகும் ஐ வட்டி என்றும் ஆகலாம். ஒரு ஈர் என்பன அளவை பெயர்களுள் உயிர் முதன் மொழி வர ஓர் ஈர் அதல். எப்படி ஓர் ஈர்னு சொல்றோம்? ஒரு ஈர் என்பது முதலீர் எண்ணின் முன் உயிர் வருகாலை வருமுள்ள உயிர் வர்றப்போ தவளென மொழிவ உகர கிளவி முதல்நிலை நீடல் ஆவையில். ஆனா முதலிலே நின்றும் ஒருங்கிறது ஓர்னும் இருங்கிறது ஈருன்னு ஆயிடும். முதல் இரண்டு எண்களின் முன் உயிர் முதன்மொழி வருங்காலத்து உகரமாகிய எழுத்து கெடுமாறு சொல்லுவர் புலவர். அந்த உகரம் கெட்டு போயிடும். ஒரு இருங்கிறாருக்கோ உகரம் கெட்டு போயிடும். அவ்வெண்ணின் முதல் நின்ற எழுத்துக்கள் அவ்விடத்து நீண்டு முடியும். அப்போ ஓ ஈ என்றாயிற்று. தவள் என்றால் தவள் என்னன்னா கெடல் என உகர கிளவினா உகரம் எழுத்து நீழல் என்பது நீக ஓரகள் ஈருளக்கு ஈர் என சூத்திரத்திலும் அதை சூத்திரத்திலே பயன்படுத்தியிருக்கும். அப்ப இந்த விதிப்படிதான் இந்த ஒரு ஈர் என்ற சொற்கள் ஓர் ஈர் என்றாயிற்று. அடுத்து மூன்று நான்கு ஐந்து முன் உயிர் முதன்மொழி அளவை பெயர்கள் வருதல். மூன்றும் நான்கும் ஐந்தன் கிளவியும் தோன்றிய வகரத்து இயற்கையாகும். மூன்று நான்கு ஐந்து என்னும் எண்ணு பெயர்கள் மேல் தோன்றி முடிந்த வகரத்து இயல்புடன் நடக்கும். மூன்றில் வகர ஒற்றாயும் நான்கில் நகர ஒற்றாயும் ஐந்தின் கண் ஒற்று கெட்டு முடியும். நல்லா பாருங்க, மூன்றுல வகர ஒற்றாயிரும் நான்குல நகர ஒற்றாயிரும் ஐந்துல எந்த ஒற்று என்ன இருந்த ஒற்று கெட்டு முடியும் அப்படிங்கிறாங்க. மூன்று கூட்டல் வகல் அகல் அப்படின்னா மூவகல் என்றாயிற்று. நாலகல் ஐயகல் என்றாயிற்று. அப்போ அங்க ரகரம் என்ன ஆயிடுச்சு நகரமா மாறிடுச்சு. ஐந்துல இருக்க ஒற்று கெட்டு போச்சு. அப்போ ஐயகல் என்றாயிற்று. அடுத்து மூன்று என்பதற்கு மேலும் ஒரு முடிவு சொல்றாங்க. மூன்றன் முதலிலே நீடலும் உரித்தே உலக்கின் கிளவி வழக்கத்தானே. மூன்று என்பதன் முதல் எழுத்து உலக்கு என்னும் கிளவி வருமொழியாய் வந்து வழங்கும் இடத்து குறுகாத நீண்டு முடிதலும் உண்டு. வழக்கத்தானா வழங்கும் இடத்து. இப்ப என்னாலும் மூ உலக்கு என்றாகிவிடும். நம்ம மூ என்பது மூணு குறுகும்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க, மூன்று என்பது முதல் எழுத்து உலக்கு என வருமொழியோடு வரும் இடத்து குறுகாது நீண்டு முடியும். இது வரைக்கும் மூன்று எல்லாமே நம்ம குறுகும் குறுகும்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல மட்டும்தான் உலக்குங்கிற சொல் வரப்பதான் நீண்டு வருக்கும் அப்படிங்கிறாங்க. மூன்று கூட்டல் உலக்கு மூ உலக்கு. ஆறு என்பதன் முதல் நீடுதல். ஆறு என் கிளவி முதல் நீடுமே. ஆறு என்ற சொல்லின் முதல் எழுத்து உயிர் முதன்மொழி வந்தால் முன் குறுகி நின்ற எழுத்து நீண்டு முடியும். ஆறு மூன்று குறுகும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நீண்டு ஒழிக்கிறத சொல்றோம். அங்க மூன்றுக்கு பக்கத்துல உலக்கு வந்தா நீளும். இங்க என்ன சொல்றாங்க, உயிர் வர்றப்போ
அந்த எழுத்து நீண்டு முடியும் ஆறகல் என்றாகும். அறு என்பது ஆறு என்றாகும் இல்லைங்களா. ஒன்பது என்பதன் முன் அளவை பெயர்கள். ஒன்பான் இறுதி உருபு நிலை தெரியாது இன்பெறல் வேண்டும் சாரியை மொழியே. ஒன்பது என்பதன் இறுதி தன் வடிவு நிலை தெரியாது சாரியை மொழியாக இன்பெறல் வேண்டும். ஒன்பதின் களம் அப்படிங்கிறார். தனது வடிவிலிருந்து தெரியாமல் இன் சாரியை பெற்று வரும். இப்போ ஒன்பது அப்படிங்கிற நிலைமொழியில என்ன ஆகும், நிக்கிறப்போ அதோட வடிவு தெரியாமல் சாரியை மட்டும் பெற்று வரும் இன் சாரியை பெறும் அப்படிங்கிறார். அடுத்து ஒன்று முதல் ஒன்பான் எண்களின் முன் நூறு வருது. நூறு முன்வரின் கூறிய இயல்பை நூறு வந்தாலும் அதே விதி தாங்கிறாங்க. ஒன்று முதல் ஒன்பது வரை முன்னிருக்கு நூறு வருமொழியா வரையின் மேல் பத்தொன்பது புணரும் வழிபற்றி கூறிய இயல்புப்படியே புணரும். ஒரு கூட்டல் நூறு, இருநூறு, ஒரு நூறு என்றாகிவிடும். பத்தொன்பதுக்கு சொன்னா அதே விதி தான் இங்கேயும். மூன்று முன் நூறு வருது. மூன்றன் நூற்றே நகர் நகரம் நகாரமாகும் அப்படிங்கிறேன். மூன்று எண்ணிக்கு நின்ற நகர நகரமாக மாறும். முன்னூறு, மூன்று கூட்டல் நூறு, முன்னூறு என்றாகும். நகரம் நகரமாக மாறிவிடும். நான்கு ஐந்து முன் மூன்று நூறு வருதல். நான்கு ஐந்து ஒற்றுமை தெரியா. நான்கு ஐந்து எண்களின் ஒற்றுக்கள் நிலை தெரியாது முடியும். ஒற்றுமை தெரியாது என்பது ஒற்று தன் வடிவு தெரியாது. நான்கு கூட்டல் நூறுல உகரம் மட்டும்தான் போயிருக்கப்ப நான் கூட்டல் நூறு ரெண்டும் சேரப்ப நானூறு. ஐந்து கூட்டல் நூறு தூ மட்டும் போயிருக்கப்ப ஐநூறு என்றாகிவிடும். நான்கு ஐந்துக்கு முன்னால் நூறு வரும். நூறு என்னும் என்ன பெயர் வரும் பொழுது. இனி வரும் நூற்பாக்களை அடுத்தடுத்த காணொலியில் காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலியும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நமது தமிழாச்சிரிய சேனலோட இணைந்திருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ரி பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே. நன்றி, வணக்கம்.